இந்த நாளிலே ஒரு தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். காரணம், நாங்கள் உமக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றால் we need you. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக மீண்டும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார். அவருடைய பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அற்புதமாய் ஆச்சரியமாய் இந்த ஆண்டவர் நம்மை சுமந்து வருகிறார். அவருடைய வழிகள் என்ன முடியாதவைகள், ஆச்சரியமானவைகள், அற்புதமானவைகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், நம்மை சுமந்து வருகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை ஸ்திரப்படுத்துகிறார், ஒவ்வொரு நாளும் சீர்படுத்துகிறார். நம்முடைய சித்தத்தை செய்வதற்கு இந்த ஆண்டவர் நம்முடைய கிருபையினாலே நம்மை நடத்துகிறார். அவரை நாம் அண்டிக் கொள்வோம். அவரை சார்ந்திருக்கும் பொழுது, இந்த பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவர் நம்மை இந்த பூமிக்கு இந்த உலகத்திற்கு சாட்சிகளாக அவர் வைக்கிறார். வேதத்திலே ஒரு சில வசனங்களை இந்த நாளிலும் நாம் தியானிப்போம். அப்போ சில 1வது அதிகாரத்திலே சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தால் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்தானம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் எவ்ரி பிலீவர் ஷுட் பி பேப்டைஸ்ட் பை த power of the Holy Spirit. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், பரிசுத்தாவியனுடைய ஒத்தாசை உதவி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றையும் செய்ய முடியாது, எதையுமே நம்ம செய்ய முடியாது. We need the most qualification, the biggest qualification that you need to do the ministry or the work of God. அன்றைய எந்த வேலையை செய்யறதுனாலும் முதல்ல அபிஷேகத்தினாலே பரிசுத்தாவியானவர்கள் நாம் நிரப்பப்பட்டவராய் இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஆமென். ஆமேன். என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இட் வாஸ் அ கமாண்ட் டு தி பிலீவர்ஸ். ஆண்டவர் கட்டளையாக தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கொடுத்து போகிறார். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். God said that you will be my witnesses when you receive the Holy Spirit. Amen. That is the powerful thing that we all can receive. Amen. அவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அவரை பெற்றுக்கொள்வது உங்களுக்கும் எனக்கும் என் மேல் உங்கள் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. அவரை நாம் விட்டுவிடாதபடிக்கு, அவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, இந்த பரிசுத்த ஆவியானவரை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவிப்பதற்கு அவர் சொல்லும்பொழுது சொல்கிறார், கட்டளையாக சொல்கிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு, நீங்கள் அவரை பெறும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதிருங்கள். ஆமென். அவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்படி நம்ம சாட்சியாக இருக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறதுனாலே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 24:49 வாசிக்கிறோம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதே இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனினால் தரிப்பிக்கும் படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். Again, he is commanding his disciples, until you receive the power from above. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு இடத்துல, ஒவ்வொரு விசுவாசின் இடத்திலும், ஒவ்வொரு நண்பரிடத்திலும் ஆண்டவர் கேட்கிறது, உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இறங்கி வரும் வரைக்கும் எருசலேமே நீங்கள் காத்திருங்க. நம்ம இருக்கிற இடம், இருக்கிற இடத்துல God is saying, your place where you are, remain in this place, be faithful. அந்த இடத்துல உண்மையாய் நிலைத்திருங்கள். He will be poured out. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவே ஊற்றப்படுவாராக. ஆமென். அப்போஸ்தலர் 5:32 வாசிக்கிறோம், இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் வரும் பொழுது, அதுதான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் எல்லா பாகங்களும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். தட் இஸ் த பிரைம் ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், தட் யூ வில் பி மை விட்னஸஸ். யாருக்கு சாட்சி? இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய், சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு. ஆமென். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருள்ள பரிசுத்த ஆவியும்
சாட்சி என்றார்கள். தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருள்ன பரிசுத்த ஆவியானவர். யார் யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். எல்லார் மேலும் அவர் ஊற்றப்படுவதில்லை. பட் தோஸ் ஹூ ஆர் ஃபெர்வன்ட் obedient, walking in obedience to His word. God says, I will pour out my spirit. Amen. Amen. யோவான் 15:26-27 இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவதன் நோக்கம் நீங்களும் நானும் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியா. இந்த நாளிலே ஒரு தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். காரணம், நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்றால் வி நீட் யூ. ஆமென். ரெண்டாவது, அவர் கொடுக்கப்படுவதன் நோக்கம், பிரதானமான நோக்கம் ஏதோ கிமிக் செய்வதற்காக அல்ல, இந்த உலகத்திற்கு வேடிக்கை காட்டுவதற்காக அல்ல, ஆனால் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியாய், தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு நற்சாட்சிகளாய் இருக்கும்படியாய் அவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் ஊற்றப்படுவீராக. உம்முடைய பலன் இறங்கி வரட்டும். உன்னதத்திலிருந்து பலன் இறங்கி வரும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே ஒவ்வொருவரையுடைய கரங்கள் கொடுக்கிற ஆண்டவரே, நீர் வேண்டும், நீர் தேவை என்று காத்திருக்கிற ஒவ்வொருவரும் மீதுமே ஆண்டவர் நிரப்புவீராக. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஊற்றப்படுவீராக, ஊற்றப்படுவீராக, ஊற்றப்படுவீராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. தேவ திட்டம், தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக நிறைவேறட்டும். தேவனுக்கென்று நாங்கள் ஒவ்வொருவரும் நற்சாட்சிகளாய் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கடைசி நாட்களில் நீர் எங்கள் நடுவே ஊற்றப்படுவீராக. ஆண்டவரே, நடத்துவீராக, சுமப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும், வழிநடத்தும் தேவ கரம், தேவ கிருபை ஆளுகை செய்து உமக்காய் எழும்பி பிரகாசிப்பதற்கு. லார்ட், வி நீட் யுவர் ஹோலி ஸ்பிரிட். ஓ காட், உமக்காய் எழும்பி செயல்படுவதற்கு நீர் எங்களுக்கு தேவை. நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.